சென்னையில் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் தீவுத்திடலில் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேஎன் ஷாப்பிங் சென்டர். இந்த கடையில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 20-30 ருபீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, வேறு எந்த விலையிலையும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து இதோட ரொம்ப பெரிய கடை ஒன்று பார்த்துருப்போம். அந்த கடை பேர் வந்து ஏ ஷாப்பிங் சென்டர். அந்த கடையோட வீடியோ வந்து நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவையானதான் செக் பண்ணிக்கலாம். வீடியோ எண்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பீங்கான் அதாவது செராமிக்ஸ் கலெக்ஷன்ஸோட வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு எண்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் அந்த கடையோட ஒரு வீடியோவும் ஒரு செராமிக்ஸ் வீடியோவும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோம்னா அப்போல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க தவறாமல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகான மரக்கரண்டிகள் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனலில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகர்பத்தி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்பூன். இதெல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நல்லதாக வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஹனிகோம்லாம் வந்து 20 ருபீஸ்னால் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த கடை பார்த்திங்கன்னா பைக் கார் பார்க்கிங்லேருந்து ரெண்டாவது கடை இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமாக வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கூட வந்து 20 ரூபா தான். இந்த டேப் மாதிரி, அப்புறமா வந்து நம்ம டேப்பில் வந்து போடுவோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரே வரும் அந்த மாதிரி தண்ணி வர மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அப்புறமா சேஃப்டி பின், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எக் செப்பரேட்டர், ஒயிட் செப்பரேட்டர் இதெல்லாமே. அப்புறம் க்ளூகனில் போடுற ஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது, க்ளூ ஸ்டிக்ஸ் இருந்தது. அப்புறம் டஸ்டர் இருந்துச்சு. அப்புறம் வந்து மோமோஸ் மோல்டு இருந்தது, மெஷரிங் ஸ்பூன் இருந்தது. அப்புறம் நைஃப்ஸ்லேயே வந்து நிறைய வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க. ப்ரஷஸ் இருந்துச்சு, ஸ்ட்ரெயினர் இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில சாமி படங்கள்லாம் வச்சுருந்தாங்க, சாமி சின்ன சின்ன சிலைகள் மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் கீ செயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இந்த கடை இன்னும் வந்து முக்கால்வாசி செட் ஆகலை. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் பேட்ஸ் இதெல்லாமே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மவுஸ் க்ளூ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய வாசனை பொருட்கள்லாம் கூட நிறைய வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ஒன்று வந்து 20 ருபீஸ். இது அப்புறம் கத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 30 ருபீஸ் கிடைக்குது. இந்த சீப்பு அதெல்லாமே வந்து 30 ருபீஸ்க்கு இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ், இதுவும் வந்து 30 ருபீஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப் ஸ்டிக்ஸ் இது. அப்புறம் இதெல்லாம் வந்து பெடிக்கோருக்குள்ள செட்டு. இது பார்த்திங்கன்னா க்ளவுஸ் இது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வர சின்ன ப்ரஷ் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் பேட். கீழே வந்து நம்ம ஏதாவது மேட் எதாவது போட்டிருந்தோம்னா அது மேலே இதை நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் உடன் ஸ்டிக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து லேடில் இருந்தது. அப்புறம் கீ செயின்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20-30 ருபீஸில் இருக்குது. இதெல்லாமே வந்து 30 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் வந்து 30 ருபீஸ். அப்புறம் புக்ஸு, இந்த ஸ்டார் நம்ம மேலே ஒட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டார்ஸ் இதுதான் வந்து அந்த க்ளவுஸ் இது. நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் மல்டிபர்பஸ் கிளீனிங் வைப்ஸ் இதெல்லாமே. அப்புறம் இதெல்லாம் வந்து பாட்டில் கிளீனர்ஸ் இது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐ மாஸ்க்கு, அப்புறம் பெடிக்கியூர் செட்டு அதெல்லாமே இருந்தது. இந்த கடையும் பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பவுச்சஸ் அதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் மேலே, டைனிங் டேபிள் மேலே போடுவோம் இல்லையா, அந்த ஷீட்ஸ் இது எல்லாமே. இங்கே வந்து நிறைய விலைக்கெலாம் இல்லை, வெறும் 20-30 வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் உள்ளே போட்டுட்டு நம்ம ஏதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக கை எதுவும் படாமல் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டீத் ஃப்ளாஸ் இருந்தது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து இயரிங்ஸ் அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த கடையில் வந்து அது எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க, ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 ருபீஸ்க்கு இருக்குது. நிறைய கிளிப்ஸ்லாம் இருந்தது. போன வருஷம் நானுமே வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது. அப்புறம் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நிறைய அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த கடையில். ஸ்பூன்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு இருந்தது. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து இன்னொரு செராமிக்ஸ் வீடியோ பார்க்குறோன்னு சொல்லியிருந்தால அந்த கடை பேர் வந்து முகமது ஹசீம் கடை. இந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ஆர் ஃபிஷ்பா அப்படின்ற ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா கலெக்ஷன் ஜாடி வகைகளையும் வச்சுருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் டாய்ஸு, விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கூட வச்சுருக்குறாங்க குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினியில் உள்ள சில ஜாடிகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து 30 ரூபா, ரெண்டு வந்து 50 ரூபாய்க்கு தராங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினியாக தான் இருக்கும். மேலே இருக்கிறதுலாம் வந்து மழை பெஞ்சிச்சப்போ அது அதுதான் அது. கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 150, 130, அப்புறம் 230 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. 50 அதெல்லாமே, கப்ஸ் எல்லாம் வந்து 10-20 அந்த மாதிரி இருந்தது. நம்ம ப்ரைஸ் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துடலாம். அந்த மேலே வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 1 kg அந்த மாதிரி உள்ள இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 150 தராங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 150 கிடைக்குது. அதுக்கு கீழே அந்த உப்பு ஜாடிலாம் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் உப்பு ஜாடி, அதெல்லாம் வந்து 100 ருபீஸ் கிடைக்குது. அந்த ஆப்பிள் அது எல்லாமே வந்து 150 தான், ஆப்பிள் மாதிரி இருக்கிறதெல்லாம். அப்புறம் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 100 ருபீஸ். பட்டர் பாட் பார்த்தீங்கன்னா வந்து 80 ருபீஸ், நான் கை காட்டுற அது வந்து 80 ருபீஸ். அதில் வந்து பட்டர் தயிர்லாம் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். தயிரில் வந்து செராமிக்ஸில் ஊற்றினோம்னா கிடவே கிடையாது, ரொம்ப கெட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். இதெல்லாம் 30 ருபீஸ். சின்னது வந்து 2 வந்து 50 ருபீஸ். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப் பவுல் இது, கலர் கலராக வருது, 100 ருபீஸ்க்கு தராங்க. எக்கச்சக்கமாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. புது புதுசாக நிறைய மாடல் வச்சுருக்காங்க. நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பால் ஷேப்பில் உள்ளதெல்லாம் கூட 150 தான், ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து 150-200 அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க அவங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அஃபோர்டபுள் தான், ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப நியாயமாக தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பால் மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து சின்ன சைஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வைக்கலாம், புளி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு, இந்த பீசஸ்லாம் வந்து ஹேண்ட்மேட் பீசஸ். இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், பிரிண்டட் வச்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பூ டிசைன் போட்டிருந்தாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எல்லா பீஸும் வந்து உங்களுக்கு காமிச்சு ஒரு வீடியோ வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரோடில் கூட வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த செராமிக் கப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தராங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து சின்னதெல்லாம் வந்து 30 ருபீஸ்க்கு கிடைக்குது இங்கே. இந்த கடை வந்து இப்போ இருக்கான்னு தெரியல, பட் நான் போனப்போ இருந்தது. நேம் போர்டு எதுவுமே இல்லை, அதனால தான் நேம் நான் மென்ஷன் பண்ணலை. இது பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு தராங்க. நீங்களே வந்து ப்ரைஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தனி ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த கான்பூர், ஜெய்ப்பூர்லேருந்துலாம் வந்து நிறைய ஹேண்ட்பேக் வரும். நான் போன வருஷமே வந்து 3 ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேக் வந்து 200 வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து 150 வாங்கியிருந்தேன். இன்னி வரைக்கும் வந்து ஒன்றும் டேமேஜ், ஒரு டேமேஜ் ஆகலை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லிங் பேக் தான் நான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாரா அந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராண்ட்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து கொஞ்சம் காப்பீடு தான், இதெல்லாம் இமிட்டேஷன் பேக்ஸ் தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது, அதே குவாலிட்டி இருந்தது. அப்புறம் ஒரிஜினல் பேக்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 தான் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் கேட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்டைலிஷாக இருந்தது பார்க்குறதுக்கு.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தீவிரத்தில் போனீங்கன்னா வந்து எதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவீங்க, என்னெல்லாம் சாப்பிடுவீங்கன்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.